இந்த ஒன்றை மட்டும் நீங்கள் படியுங்கள், 15 ரூபாய் செறித்துவிடும். இந்த ஒன்றை மட்டும். உலகத்தில் எந்த துறவியும், எந்த ஆன்மீக ஞானியும், எந்த தத்துவ மேதையும் இப்படி பேசியே இருக்க மாட்டான். கற்பனை கூட நீங்கள் செய்து பார்க்க முடியாது. நான் திரும்ப திரும்ப வாசிக்கிற பொழுதெல்லாம் அந்த விவேகானந்தரை யோசிக்கிறேன், எப்படி இந்த மனிதனால் இப்படியெல்லாம் சொல்ல முடிந்தது. அவர் சொல்கிறார், கொஞ்சம் கேளுங்கள் என் குழந்தைகளே, என் குழந்தைகளே, இரக்கம் கொள்ளுங்கள், இரக்கம் கொள்ளுங்கள். ஏழைகள், அறியாமையில் இருப்பவர்கள், நசுக்கப்பட்டவர்கள் ஆகியவர்களுக்காக இரக்கம் கொள்ளுங்கள், ஏழைகளுக்காக இரக்கம் கொள்ளுங்கள், அறியாமையில் அழுந்தி கிடப்பவர்களுக்காக இரக்கம் கொள்ளுங்கள், நசுக்கப்பட்டவர்களுக்காக இரக்கம் கொள்ளுங்கள். அடுத்த வரிதான் என்னை அசைத்து விட்டது. விவேகானந்தர் சொல்கிறார், உன் இதயமே நின்று போகும் வரையிலும், மூளை கொதித்து போகும் வரையிலும் நீ இரக்கம் கொள் என்கிறார். உன் இதயமே நின்று போகட்டும், உன் மூளையே கொதித்து போகட்டும், அதுவரை நீ இறங்கு, இறங்கு, இரக்கப்படு. இந்த இரக்கம் எங்கே வரும்? அன்பு சுரக்கிற இடத்தில்தான் இரக்கம் இருக்கும், இல்லையா? அப்படி என்றால் எல்லாவற்றையும் அவர் சொல்லுவது அந்த அன்பு, அன்பு, அன்பில் தானே. பாரதி 4 விஷயங்களை பேசுகிறான், அதைத்தான் விவேகானந்தர் வாழ்க்கை முழுவதும் பேசினார். 4 விஷயங்கள் சுருக்கமாக சொல்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், பாரதியார் கவிதைகளில் நீங்கள் பிள்ளைகளுக்கு எதையாவது கற்றுத்தர விரும்பினால் நீங்கள் எங்கே கற்றுத்தருகிறீர்கள்? பாரதியாரை படித்தால் பையன் அமெரிக்காவுக்கு போக முடியுமா? டாலர் சம்பாதிக்க முடியுமா? நம்முடைய வாழ்க்கையே இன்றைக்கு சாப்ட்வேர் என்ஜினியர், அமெரிக்கா, கோயிங் டு US, ஏர்னிங் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ், அவ்வளவுதான். இதற்காகத்தானே நீங்கள் பிள்ளைகளையே வளர்க்கிறீர்கள்? உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்ப்பதன் நோக்கம் என்ன? ஆனால் ஒன்று தெரியுமா, பார்த்து பார்த்து, செதுக்கி செதுக்கி, உங்களை வருத்தி வருத்தி அந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி அமெரிக்காவுக்கு அனுப்புகிறீர்களே, அதற்கு பிறகு நீங்கள் இருக்கக்கூடிய இடம் எது? முதியோர் இல்லம்தான். காரணம், அந்த பிள்ளைக்கு நீங்கள் பாசத்தை சொல்லிக் கொடுக்கவில்லையே, தாயின் பெருமையை சொல்லவில்லையே, தந்தையின் மகிமையை சொல்லவில்லையே, பாசம் எவ்வளவு புனிதமானது என்று நீங்கள் சொல்லிக் கொடுக்கவில்லையே, உறவுகளின் வலிமையை நீங்கள் உணர்த்தவில்லையே, பணம் 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 பணம், அதை பெறுவது எப்படி என்று நீங்கள் சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க ஒவ்வொரு பிள்ளையும் சின்னஞ்சிறு தீவாக தனியாக சுயநலப்பட்டு போகிறானே, தனித்தனி தீவுகளாகி விடுகிறார்களே இன்றைக்கு பிள்ளைகள். யோசிக்க வேண்டும். பாரதி சொல்கிறான், இந்த 4 வரியை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். எவ்வளவு அழகாக சொல்கிறான், விநாயகர் 4 மணி மாலை, அந்த ஒன்றை மட்டும் நண்பர்களே நீங்கள் தயவு செய்து நீங்கள் படியுங்கள். முதலில் நீங்கள் படியுங்கள், உங்களிடமிருந்து பிள்ளைகளுக்கு அது பிறகு போய் சேரட்டும். விநாயகர் 4 மணி மாலையில் பாரதி சொல்கிறான், தன்னை கட்டுதல் சூத்திரம் போல் சொல்லி இருக்கிறானே, வேத வாசகம் நெஞ்சிலே வைத்துக் கொள்ளுங்கள், தன்னை கட்டுதல். மனித வாழ்க்கை இந்த 4க்குள்ளே அடக்கம் என்கிறான், தன்னை கட்டுதல், பிறர் துயர் தீர்த்தல், பிறர் நலம் வேண்டுதல். முதலில் தன்னை கட்டுதல் என்றால் என்ன பொருள்? புலன்களை கட்டு என்கிறான். புலன்களை கட்டு, இச்சைகளை அடக்கு, எது இன்பம் என்று அறிந்து கொள். விவேகானந்தர் தெளிவாக சொல்கிறார், நான் இன்பங்களுக்கு எதிரானவன் இல்லை. இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இன்பங்களை நுகரக்கூடாது என்று சொல்லுகிற மனோபாவம் கொண்ட துறவி இல்லை. இன்பங்களை அனுபவிப்பதற்காகத்தான் இந்த மண்ணில் பிறந்திருக்கிறோம். ஆனால் எது இன்பம் என்பதுதான் என்னுடைய கேள்வி என்கிறார் விவேகானந்தர். எது இன்பம்? நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு நாய்க்கு எது இன்பம்? ஒரு நாய்க்கு எது உண்மையில் இன்பம்? தாகம் எடுத்தால் தண்ணீர் குடிப்பது இன்பம்,
பசி எடுத்தால் உணவு தேடுவது இன்பம், அதை அடைகிற போது தினவெடுத்தால் உறவு தேடுவது இன்பம். இந்த மூன்று தானே நாய்க்கு இன்பம், இந்த மூன்று தானே எல்லா விலங்குகளுக்கும் எல்லா பறவைகளுக்கும் இன்பம். பசிக்கிற பொழுது உணவும், தாகத்தில் தவிக்கிற பொழுது தண்ணீரும், உடல் தினவெடுக்கிற பொழுது துணையும் ஊன்றோடு முடிந்தது. இந்த மூன்று தான் எனக்கும் என்றால் ஒரு விலங்குக்கும் ஒரு பறவைக்கும் ஒரு மனிதனாக நான் இருப்பதற்கும் என்ன வேறுபாடு? நாம் இப்படியே தான் இருப்போமா? என்னுடைய பசிக்கு உணவு, என்னுடைய தாகத்துக்கு தண்ணீர், என்னுடைய உடல் தேவைக்கு ஒரு துணை. அப்பொழுது ஒரு துணை போதவில்லையே, இப்பொழுது ஒரு துணை போதுமா? இப்பொழுது நீங்கள் ராமாயணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ராமாயணம் என்ன பேசு, ராமாயணத்தின் பாவிகம் என்ன? எதற்காக கம்பன் ராமாயணத்தை எழுதுகிறான்? ஏன் விவேகானந்தர் திரும்ப திரும்ப சொல்கிறார், ராமனை போல் இரு? இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண் மகனுடைய லட்சிய புருஷன் ராமன். இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுக்கும் லட்சிய பெண்மணி சீதை. சீதையாக இரு, ராமனாக இரு. ஒரு ஆடவனாக இருந்தால் உன்னை விட ஒரு வயது கூடுதலாக இருக்கிற எந்த பெண்ணையும் தாயாகப்பா, ஒரு வயது குறைவாக இருந்தால் எந்த பெண்ணையும் உன் சகோதரியாகப்பா. பார்த்தால் டெல்லியில் இப்படி ஒரு பாலியல் கொடுமை நடக்குமா? நண்பர்களே, கல்வி 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 ஒன்றுதானடா பெண்களை முன்னேற்ற முடியும். பெண் சமுதாயம் முன்னேற வேண்டும் என்றால் அவர்கள் கல்வியை கற்றாக வேண்டும். திரும்ப திரும்ப சொல்கிறார் விவேகானந்தர். பாரதி சொல்கிறான், பெண் மக்களே நீங்கள் உயர வேண்டுமா? நீங்கள் உயர்வதற்கு ஒரு தாரக மந்திரத்தை நான் சொல்கிறேன், காது கொடுத்து கேளுங்கள். பெண்களே நீங்கள் சமூகத்தில் உயர்வடைய வேண்டும் என்றால் முதலில் தேவை கல்வி, இரண்டாவது தேவை கல்வி, மூன்றாவது முக்கியமான தேவை கல்வி என்கிறான். எத்தனை முறை கேட்டாலும் கல்விதான். அந்த கல்வியை பெறுவதற்காக தூத்துக்குடிக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு கிராமத்தில் இருந்து 13 வயது சின்னஞ்சிறு இளம் குழந்தை, அந்த பெண் குழந்தை 6 கிலோமீட்டருக்கு அப்பாலே இருக்கக்கூடிய ரயில் நிலையத்திற்கு சென்று நாசரேத் போய் அங்கே படிக்க வேண்டும். படிப்பின் மீது உள்ள ஆர்வம். அந்த 13 வயது குழந்தை காட்டின் வழியாக செல்கிறது 6 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டிக்கொண்டு. சைக்கிளில் சென்ற அந்த குழந்தை போகிற தடத்தை பார்த்து வைத்து மதுவின் மயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்தி அந்த குழந்தை தனியாக வருகிற பொழுது அதை தடுத்து, அதை கற்பழித்து, அதை கொன்று. கொன்றது மட்டுமில்லை, அந்த குழந்தை பகல் உணவு சாப்பிடுவதற்காக ஒரு பாத்திரத்தில் உணவை எடுத்து போனதே அந்த உணவை கொலை செய்து விட்டு அந்த சடலத்தின் பக்கத்திலே உட்கார்ந்து சாப்பிட்டும் இருக்கிறான். எங்கே நடந்தது? தூத்துக்குடிக்கு பக்கத்தில். ஒவ்வொரு தமிழனும் தலை குனிய வேண்டாமா? ஒவ்வொரு தமிழனும் இங்கே சீனிவாசன் பேசுகிற பொழுது சொன்னார், வடக்கே ஒரு பெண் பாலியல் பலாத்காரத்துக்கு இரையாகி அவள் படுகொலை செய்யப்பட்ட சூழலில் பல்லாயிரக்கணக்கான ஆண் பிள்ளைகள் கொதித்து எழுந்தார்களே, எல்லா ஆண் பிள்ளைகளும் கொதித்து எழுந்ததை மட்டும் நீங்கள் ஏன் பார்க்கவில்லை என்றார். நான் கேட்கிறேன், ஒரு பெண், 23 வயது பெண், தன்னம் தனியாக சிக்கி தன்னுடைய தோழனோடு சென்ற பொழுது தோழனையும் அடித்து நொறுக்கி 6 மிருகங்கள் அந்த பெண்ணை கற்பழித்து பிறகு கொலையும் செய்யக்கூடிய அளவுக்கு தூக்கி வீசி எரிந்து அத்தனை இளைஞர்கள் காலையில் பனி மூட்டத்தை கூட பொருட்படுத்தாமல் டெல்லியில் வைகரையில் கொடிபிடித்தார்களே, குரல் கொடுத்தார்களே, எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் இங்கிருந்து ஒரு 20 மைல் தொலைவில் யாழ்ப்பாணத்திலே இருந்து பல்லாயிரக்கணக்கான தமிழ் பெண்கள் அன்றாடம் பாலியல் கொடுமைக்கு ஆளானார்களே, அன்றாடம் பாலியல் கொடுமைக்கு ஆளானார்களே, எத்தனை பெண்கள், எத்தனை தமிழச்சிகள் அங்கே அன்றாடம் கற்பழிக்கப்பட்டார்கள். இந்தியாவில் எந்த வடபுலத்து மாநிலத்திலாவது ஒரு ஆண்மகனுக்கு துடிப்பு வந்ததா? ஒரு ஆண்மகனுக்கு துடிப்பு வந்ததா? யோசியுங்கள், ஏன் நமக்கே துடிப்பு வரவில்லையே?
நாமே மானாட மயிலாட தானே பார்த்து மயங்கிக் கொண்டிருந்தோம். இப்பொழுது மட்டும் என்ன அப்படியே வீரம் பொங்கிவிட்டதா? ஒட்டுமொத்த வாழ்வாதாரம் அழிந்து விட்டது அந்த ஈழத்தில். இன்றைக்கு ஈழ நிலத்தில் ஒரு இடமும் கிடையாது, ஒரு இடம் கிடையாது. எல்லா வீடுகளும் அழிக்கப்பட்டன. யாழ்ப்பாணம் விடுபட்டது. காரணம், யாழ்ப்பாணத்தில் போர் நடக்கவில்லை. கடைசியில் மற்ற அனைத்து பகுதிகளும் முழுவதுமாக அழிக்கப்பட்டன. வீடுகள் அனைத்தும் அழிக்கப்பட்டன. அங்கே உழைப்பதற்கு இடம் இல்லை, விளைவிப்பதற்கு இடம் இல்லை, வாழ்வதற்கு வழி இல்லை, எந்த ஆதாரமும் இல்லை. ஒரு சிறு கடை வைத்து பிழைப்பதற்கு கூட அங்கே அனுமதி இல்லை. எல்லா கடைகளும் அங்கே சிங்களர்களால் நடத்தப்படுகின்றன, சிங்கள இராணுவத்தால் நடத்தப்படுகிறது. இன்றைக்கு அந்த தமிழருடைய தொன்மை நிலம் முழுவதுமே முற்றாக அழிக்கப்பட்டு அந்த இடங்கள் சுற்றுலா தலங்களாக மாற்றப்படுகின்றன. இன்றைக்கு தமிழச்சி என்ன செய்து உயிர் வாழ முடிகிறது? அங்கே வருத்தத்தோடு சொல்கிறேன், கற்பை உயிராக கருதிய அந்த தமிழ் பெண்குலம் இன்றைக்கு ஈழத்தை பொறுத்தவரையில் தங்கள் உடலை விற்றால் ஒழிய உயிர் வாழ முடியாது என்கிற நிலைக்கு கொண்டு தள்ளப்பட்ட பொழுதும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே. இந்திய தேசம் பார்த்து கொண்டிருக்கிறதே. இந்திய தேசத்தினுடைய அனுசரணையோடு தானே அத்தனை கொடுமைகளும் அங்கே அரங்கேறுகின்றன. அந்த இந்திய தேசத்தை இந்த அளவுக்கு கொடுமைகள் செய்வதை பார்த்து கொண்டிருக்கிற பொழுது அதையும் தமிழ் சார்ந்த பெருமக்கள் பார்க்கிறார்களே, தலைவர்கள் எல்லாம். அப்படி என்றால் விவேகானந்தரை நீங்கள் எங்கே கொண்டு வந்து நிறுத்த முடியும்? மனித குலத்தின் மீது அன்பு செலுத்து என்று விவேகானந்தர் சொல்லி அதிலிருந்து விடுபட்டு உயிர் குலம் முழுவதும் அன்பு செலுத்து என்று சொன்னாரே, உலகம் முழுவதும் உள்ள உயிர் குலத்தின் மீது அன்பு செலுத்துகிற ஆன்மீக பூமியாயிதே.